கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஜூலை மாதம் 24ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக சந்திப்பதிலே அடிமை மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற மங்கள வார்த்தை நெகேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 10வது வசனம் இப்படியாய் சொல்கிறது, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலம். உங்கள் ஸ்ட்ரென்த் எதில் இருக்குது தெரியுமா? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது. கர்த்தருக்குள் ஒரு மனுஷன் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா அவன் கர்த்தரோடு இருக்கிறவன் அர்த்தம், கர்த்தரோடு நடக்கிறவன் அர்த்தம், ஆண்டவரோட உறவாடுகிறவன் என்ற அர்த்தம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது தேவனுடைய பலம். இன்றைக்கு ஒருவேளை அநேக துக்கத்தோடு கூட வேதனையோடு கூட நீங்கள் உட்கார்ந்து அழுது கொண்டு இருக்கலாம். உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற என் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியாக இருங்கள், அப்பொழுது அவர் உங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றுவார். ஆண்டவருக்குள்ளே மன மகிழ்ச்சியாக இருந்து நீங்கள் கேட்கும் பொழுது வேண்டுதல்கள் நிறைவேற்றப்படும். இன்றைக்கி உன்னுடைய வேண்டுதல் என்ன? உங்கள் வேண்டுதல் பிள்ளைகளுக்காக இருக்கிறதா, இல்லைன்னா உங்களுடைய ரட்சிப்பிற்காக இருக்கிறதா, புருஷனுடைய ரட்சிப்புக்காக இருக்கிறதா, இல்லைன்னா சின்ன உங்களுடைய வியாபாரத்திற்காக கடன் அடைக்கிறது, இல்லைன்னா ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர், இல்லைன்னா ஒரு நல்ல கற்பத்தினுங்க, நீ எதை குறித்து நீங்கள் ஆண்டவரிடத்தில் வேண்டுதல் பண்ணியிருக்கீங்களோ, கர்த்தருக்குள்ள மன மகிழ்ச்சியாக இருந்தீங்கன்னா அவர் அந்த வேண்டுதல்களை நிறைவேற்றி கர்த்தருக்குள்ள உங்களை பலப்படுத்துவார். பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே இனி எல்லாவற்றையும் செய்யக்கூடிய பலனையும் சத்துவத்தையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து உங்களை வளங்கொண்டும் இடம் கொண்டும் பெருக பண்ணுவார். சந்தோஷமாக ஜெபிக்கலாம். அன்பான ஆண்டவரே உமக்கு நன்றி. கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பலன் என்று சொன்ன ஆண்டவர், கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியாய் இருந்தால் அவர் அவருடைய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றுவார் என்று சொன்னீரே. நிறைவேறாத இவருடைய வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள், ஜபங்கள் இன்னைக்கு நிறைவேற்றப்பட்டு அதை தொடர்ந்து என் பிள்ளைகள் கர்த்தருக்குள்ள பலனடைய அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். உடைய சரீரத்தில் உள்ள எல்லா பலவீனத்திலே உங்களுடைய பலன் பூரணமாய் விளங்கட்டும். ஆவிக்குரிய பலவீனங்களை மாற்றி ஆவியிலே ஒரு பலனை என் பிள்ளைகளுக்கு தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். பிள்ளை வளர்ந்து ஆவியில் பலன் கொண்டது என்கிற வசனத்தின்படி இவர்கள் ஒவ்வொருவரும் வளர்ந்து ஆவியிலே பலன் உள்ள பிள்ளைகளாக, கிருபையும் ஞானமும் நிறைந்த பிள்ளைகளாக இந்த பூமியிலே பிரகாசிக்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.